கொரோனா வைரஸில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி என விளக்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவர் சோஃபியா ஆனந்தி. சிச்சுவேஷனில் நம்ம குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறது, வெளியில் மால்ஸு பார்க்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கணுங்க. ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் வீட்லேயே இருந்துட்டு சேஃபாக இருக்கிறது இப்போதைக்கு நல்லது. வீட்லேயும் இருக்கச்சில் வெளியிலேருந்து விசிட்டர்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி யாருக்கு கோல்ட் காஃப் ஃபீவர் இருக்குது, சளி இருமலோடு வராங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட காண்டாக்ட் வராமல் பார்த்துக்கணும். மினிமம் கேப்பு ஒருத்தவங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க பேசச்சில் மினிமம் கேப்பு 3 feet மெயின்டைன் பண்ணிக்கணும். வீட்டில் யாருக்கோ கோல்ட் காஃப் ஃபீவர் இருக்குதுன்னா அந்த அவங்க வந்து குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றவங்க ஆஸ் சச் நார்மலாகவே ஸ்ட்ரிக்டாக ஹேண்ட் ஹைஜீன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். ஹேண்ட் ஹைஜீன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆஃப் சோப் அண்ட் வாட்டர், சோப்பும் தண்ணியும் யூஸ் பண்ணி கையை 20 seconds நல்லாவே கழுவுறது வந்து ஹேண்ட் ஹைஜீன் டெக்னிக்குங்க. ஸோ குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்டாக ஹேண்ட் ஹைஜீன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு எல்லாரும் ஸ்கூலை விட்டுட்டு ஸ்கூல் லீவ் இருக்கிறதுனால எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு அவங்கள வீட்டில் வைக்கிறது இஸ் அ டிஃபிகல்ட் ஜாப். ஸோ அவங்களுக்கு மற்றபடி யூ கேன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு யூ கேன் கிவ் ஆக்டிவிட்டீஸு, யூ கேன் ஹாவ் வேரியஸ் அசைன்மெண்ட் ஷீட்ஸு, இன்டோர் கேம்ஸு எல்லாமே ப்ரொமோட் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ஹேண்ட் ஹைஜீன் டெக்னிக் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க வந்து வெளியிலேருந்து உள்ளே வராங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே மற்ற பொருளெல்லாம் டச் பண்ணுறது மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம கொரோனா வைரஸை பற்றி சொல்லிக்கிட்டு அவங்களும் நல்லா கேர்ஃபுல்லாக மற்ற குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குழந்தைக்கு கோல்டு காஃப் ஃபீவர் வருதுன்னா இப்போதைக்கு வந்து காமன் காஸ் வந்து காமன் கோல்டு, நம்ம சாதா சளின்னு சொல்கிறது தாங்க. ஸோ ரொம்ப பயப்பட தேவையில்லை. கோல்டு காஃப் ஃபீவர் வருதுன்னா நம்ம இம்மிஜியட்டாக பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சிம்டம்ஸ் சப்போஸ் ஜாஸ்தி ஆகுது, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, இல்லைனா ஃபீவர் தொடர்ந்து 4 நாள் 3 நாளைக்கு மேலேயே தொடர்ந்து ஃபீவர் இருக்குது, இல்லைனா குழந்தைக்கு தொடர்ந்து இருமல் இருக்குதுன்னா நம்ம வந்து இம்மிஜியட்டாக அடுத்த லெவலுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். தேவையில்லாமல் வீட்டில் மாஸ்க் அசச் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கைட்லைன்ஸ் படி வந்து மாஸ்க் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு சப்போஸ் கோல்டு காஃப் ஃபீவர் இருக்குதுன்னா அவங்கள நம்ம வெளியில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள மாஸ்க் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீட்டில் வேறு யாருக்கும் சளி காய்ச்சல் இருக்குது அவங்க வந்து மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பிகாஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறதே ஒரு புது டெக்னிக். ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணச்சில் நம்ம வந்து மாஸ்க்கு கையை வச்சு திருப்பி திருப்பி தொட்டுட்டு இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தேவையில்லாமல் மூஞ்சியில் கண்ணில் வாயில் மூக்கிலலாம் கை வைக்கக்கூடாது.